அண்ணா, அண்ணா என்ன? இங்கே தங்களின் உடல் மூடப்பட்டிருக்கிறது, இங்கே அவரின் தலை மூடப்பட்டிருக்கிறது. எதற்காக? இங்கு என்ன நடக்கிறது? அந்த உடல் இந்த தலையோடு இணையப் போகிறது. அந்த உடல் இந்த தலை? அப்படி என்றால் கொலையா? கொலை அல்ல, கலை. கொலை எப்படி மன்னா கலையாகும்? நீர் மங்கினி அமைச்சர் என்பதை மணிக்கூறு முறை காட்டிக்கொண்டே இருக்கின்றாய். இல்லை மன்னா, இந்த இணைப்பு எப்படி சாத்தியமாகும்? அதோ அப்படி சாத்தியமாகும். ஆகா, ஆக, தாங்கள் புஜபல பராக்கிரமசாலி போலவே தோற்றமளிக்கிறீர்களே மன்னா. என்ன? எத்தனையோ இடைராத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். நான் ஒரு மாவீர சக்கரவர்த்தி என்பது ஒரு புறம் இருக்கட்டும், இருந்தாலும் என் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்தால் சற்று டொங்கட் போல் இருக்கும். இந்த 21 புலிகேசி மன்னன் என்பவன் விண்ணுலகமே வியந்து போற்றும் அளவுக்கு கட்டுக்கடங்காத ஒரு காட்டெருமையாகவும் மாகாளி சூரனாகவும் இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். இவனை சரித்திரத்தில் எப்படி இடம்பெறச் செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கனநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம். எப்படி என் ராஜதன், இனி எதிர்கால சந்ததிகள் இந்த ஓவியத்தை கண்டாலே கழிந்து விடுவார்கள். 100 வருடங்களுக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு நான் எப்படி இருந்தேன் என்று தெரியவா போகிறது? வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமா மன்னா.